இன்னைக்கு நம்ம இந்த டைம் ட்ராவல் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க ஸ்டார்டிங் சீன்ல நம்ம எதும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ட்ரீட்மென்ட்லாம் போயிட்டு அப்போது நர்ஸ் வந்து சொல்றாங்க இதெல்லாமே என்னோட தப்பு தான் அவளுக்கு சீஸ் ப்ரெட் சுத்தமாக செட் ஆகாது அதுதான் இப்போ அலர்ஜிக்காய் ஆயிருக்கு நான் தான் எல்லா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலை இது உங்க தப்பு மட்டும் இல்லை என்னோட தப்பும்தான் நான் தான் அவளோட கேஸ் ஹிஸ்டரியோ ஒழுங்கா படிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருக்கு அடுத்து நம்ம ஹீரோ சொல்றாங்க எவ்வளோ நாள் இவளுக்கு நம்ம இப்படி லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட்டாக டேப்லெட் மெடிசன்லாம் கொடுத்துட்டு சர்ஜரி பண்ணால் இவளுக்கு ப்ராப்ளம் சீக்கிரமாக சரியாகும் அவங்க பேரண்ட்ஸ் சீக்கிரமாக வர சொல்லி அவங்க சைன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்ல பேரண்ட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணவே டைம் இல்லை அதனால தான் இவ்வளோ இப்படி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்படி அலர்ஜி ஆகும்னு எனக்கு தெரியாது அது எல்லாம் என்னோட தப்பு தான் சாரி அப்படின்னு நம்ம சூயிச்சு சொல்ல எனக்கு அந்த சீஸ் ப்ரெட் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் முன்னாடியே தெரியும் நான் எல்லாமே வேணும் நீதான் பண்ண அப்படின்னு நம்ம சைலி சொல்கிறேன் இதுக்காக நீ இப்படிலாம் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோன் கேட்க நீ இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணாதான் உன்னை வேலையை விட்டு தூக்குவாங்க அப்புறம் என்ன பார்க்க என்னோட ஃப்ரெண்டே பிடிக்கலனா நீ டாக்டர் கிட்ட சொல்லலாம் அவங்க வேற யாராச்சும் ஹையர் பண்ணுவாங்க அதுக்காக நீ இப்படி உன்னோட உடம்பு வச்சு ரிஸ்க் எடுக்கக்கூடாது இது ரொம்ப தப்பா அப்படியெல்லாம் பண்ணா உன்னை உன் பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படியாச்சும் அவங்க என்ன பார்க்க வந்தாங்கன்னா சந்தோஷம் தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல உடனே நம்ம ஹீரோன்னு அவங்க பிளாஷ்பேக் ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இது நம்ம ஹீரோவ் கேட்டுட்டு இருக்காங்க நல்லா சீன் நம்ம ஓயங்கோட மேனேஜர் வந்து கேட்குறாரு அந்த பொண்ணுக்காக அவ்வளோ பெரிய டீல் வேண்டாம் தூக்கி போடுட்டியா அந்த சின்ன பொண்ணு அப்படி என்ன பண்ண பண்ண உடனே நமக்கு எவ்வளவு லாஸ் ஆகும் தெரியுமா அப்படின்ட்டு கேட்க நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியலையா டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் போறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஓயங்க அவங்கள அனுப்பிச்சு விட்டுறாங்க டெய்லியும் நம்ம அங்கிள் அந்த பொண்ணு தான் சாட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கன்னு தெரியாமே இப்போ நான் சீ நம்ம ஹீரோ வந்து சூஜிக்காக சாப்பாடு கொண்டு கொடுக்க என்ன லாஸ்ட்டாக ஒரு வாட்டி நல்லா சாப்பிட்டுக்கோ நாளைலேருந்து ஹாஸ்பிட்டல் வர வேணாம் தானே சொல்ல போறீங்க வேணும்னா பண்ண தெரியாம தானே பண்ண எல்லாம் சரியா விடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கன்வென்ஸ் பண்ணிடுறாங்க இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சூழ்ச்சும் மட்டும் நோட்ஸ் எடுத்து எழுதிட்டு இருக்காங்க மேடம் என்ன பண்றீங்க அப்படி நம்ம ஹீரோ கேட்க அதான் தெரியலையா நான் கேஸ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் என் கூடவா நான் உனக்கு பிராக்டிகலாவே சொல்லி தரேன் அப்படின்னு கூப்பிட்டு போறாரு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் என்ன ப்ராப்ளம் அவங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோனா அதெல்லாம் நோட் பண்ணி அவங்களோட பெட்டு கீழே ஒட்டிடுறாங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லா பேஷண்ட்ஸை பற்றின டீட்டெயிலும் நம்ம ஹீரோ வந்து கொடுக்க இது எல்லாத்தையுமே நம்ம சூச்சும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே கட் பண்ண அடுத்த சீன் நம்ம அங்கிளோட பாரில் தான் காட்டுறாங்க அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர் வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு நான் என்னோட ஆன்லைன் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன் ஸோ ஆஃப்டே லீவ் வேணும் அப்படின்ட்டு கேட்க இதுதான் ஆன்லைன்ல சேட் பண்ணி மீட் பண்ண போறீங்களா யார் அவன் தெரியுமா என்ன பேக்ரவுண்ட் தெரியுமா அவள் எப்படி இருப்பான் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி விஷயம் கேட்க பங்கு கட் பண்ண அடுத்த சீன் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க போன எபிசோட்ல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு தாத்தாவை டேக் கேர் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பசங்க எல்லாம் இருந்தும் யாரும் அவங்கள பார்க்க வந்திருக்க மாட்டாங்க நீங்க அவங்களுக்காக வெயிட் பண்றீங்க உங்க சொந்த ஊரை பார்த்து உங்களோட ஓல்ட் மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணி லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க அதுக்காகவே அவங்க அவங்க சொந்த ஊருக்கு போய் பாஸ்ட் எல்லாம் நினைச்சு பார்த்து அவங்க ஜாலியாக இருந்த எல்லா மெமரிஸும் கலெக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு அவர் இறந்தும் போயிடறாரு இப்போ அந்த ஃபோட்டோஸ் லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோனுக்காக அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க இப்போ அவர் இறந்திருந்த வானத்தில் ஸ்டாரா போய் அவர் நிம்மதியா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேரும் அவங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோயின் தெரியாம அங்கேருந்து கேண்டலில் தள்ளி விட்டுருவாங்க உனக்கு இது ஆகலையா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்க தெரியாமல் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிடுறாங்க நான் நம்ம ஷைலோக்கு திடீர்னு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன் நம்ம ஹீரோ வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அது எதுவும் இல்லை அவள் சும்மா விளாண்டுருக்கா நான் தான் வேற ஹாஸ்பிட்டல் போக போகிறேன்ல ஸோ லாஸ்ட் டைம் என்னோட ஸ்டைலில் குட் பாய் சொல்லலாம் நான் உனக்கு கூப்பிட்டேன் அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வேற ஹாஸ்பிட்டலில் அனுப்ப போகிறோம் அங்கே வந்து பெட் வேக்கன்ட் இருக்கு அதனால இவன் நாளைக்கே போக போகிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல இங்கே கவலைப்படாமல் போங்க நான் பார்த்துக்கிற ஷைலுவை நான் ஜஸ்ட் அவளுக்கு கம்பெனி தானே தரப்போகிறேன் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தனியாக போகிறாங்க இப்போ நான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க நம்ம ஹீரோனோட கிராண்ட்பா இருக்காங்களா அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சி விட சொல்லி கேட்க அப்புறம் வீட்டில் தேடி எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்து கொரியரில் அனுப்பிச்சி விட்றாங்க அப்புறம் நம்ம சூயிச்சு கால் பண்ணுறாங்க எப்படி நீங்கள் சொன்ன ஒர்க்கு நான் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா இப்போ நானும் ஒரு டாக்டர் தானே அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு ரோட் க்ராஸ் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கேன் இப்போ செட்டில் ஒரு பையன் பக்கத்தில் போகிற பொண்ணை பார்த்துட்டே அப்படி நம்ம ஹீரோன் மேலே கொண்டு போய் வண்டியை விட்டுருவானா டீ இங்கே ஆக்சிடென்ட் ஆகிற சவுண்ட் ஃபோனில் அங்கே கனெக்ட் ஆகிருக்க நம்ம ஹீரோவுக்கு கேட்டுருது இன்னும் நம்ம சூயிஜுவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து அவசரமாக ஓடி வர ஆப்போசிட்டில் நம்ம ஓயங் வந்துட்டு இருக்காங்க இங்கே சுற்றி எல்லா பப்ளிக்கும் நின்று பார்த்துட்டு இருக்க ஓயங் வந்து பார்த்தா நம்ம சூயிஜு உடனே அவர் தான் போய் ஹெல்ப் பண்ணுறாரு அந்த பக்கம் நம்ம ஹீரோ பயங்கர ஃபஸ்ட்டாக சூயிஜு பார்க்க வந்துட்டு நம்ம டாம் வந்து சொல்கிறாங்க எதுக்கு நீங்கள் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் டைம் ட்ராவலர்ஸ் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கோம் நம்ம ஓக்க முடிச்சுட்டு திரும்ப ஃப்யூச்சர் போனதுக்கப்புறம் மேபி அவளுக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி அடிப்பட்டால் நாமளாக வந்து பார்க்க முடியும் அப்படின்னு டாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ எதுவும் கண்டுக்காமல் அந்த ஸ்பாட்டுக்கு போய் அங்கே இருக்க எல்லாத்துட்டையும் கேட்குறாங்க ஹீரோயின் ஃபோட்டோ காமிச்சு யாராச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல கட் பண்ண அடுத்த சீன் நம்ம ஓய் எங்க சூயிஜுவா ஹாஸ்பிடல்ல கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க டாக்டர் பார்த்து கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க அவளுக்கு ரொம்ப வலிக்குது போல அப்படின்னு சொல்லி நம்ம சூயிஜு பயங்கரமா கேர் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் எனக்கு பதிலா நீங்க ஏதாச்சும் பண்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு ஒரு இப்போ அவளுக்கு ரொம்ப அடிபட்டுச்சுன்னா அவள் எங்கே போவா ஹாஸ்பிடல் தான அப்படின்னு நம்ம டாம் சொல்ல உடனே நம்ம ஹீரோ கிளம்பி போறாங்க இந்த பக்கம் நம்ம சூயிஜு நம்ம ஹீரோன் போறதுக்காக வீல் சேரில் கொண்டு வந்திருக்காங்க இப்படி சேனல்லாம் கூப்பிட்டு போய் நான் ரொம்ப அசிங்கப்படுத்தாத சின்னாடிக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் போயிட்டு இருக்க நம்ம ஸ்கேனு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க காலைல பெருசாக எந்த வீங்கிருக்கு அதுக்கு ஐஸ் கியூப் ஐஸ் பேக்கெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்ச சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க இன்னும் பிரச்சனை இல்ல டாக்டர் நான் என் கூடையே இவளை வச்சு பத்திரமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க அந்த டாக்டரை போய் அந்த பொண்ணை பார்த்தீங்களா இவளுக்கு ரொம்ப அடிபட்டு அவள் கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அவளுக்கு ரொம்பலாம் அடிக்கிடையாதுப்பா அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளை நல்லா பாத்துக்கிட்டேன் அவன் இப்ப வீட்டுக்கு கூட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க இப்ப நேரத்தை சீன் நம்ம வந்து ஹீரோனா அவங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து ஹீரோனோட கால் ரொம்ப அடிபட்ருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பில்லோலாம் வச்சு பயங்கரமா கேர் பண்ணிகிட்டுருக்கு என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணணும் கொஞ்சம் ஃபோன் தரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் வாங்கி பார்க்குறாங்க உங்களோட மொபைல் தொலைஞ்சிருச்சு கால் பண்ணா அதுவும் சுவிட்ச் ஆஃப்னு வர எனக்கு வேற யார் நம்பரும் தெரியாதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் முடிச்சுட்டு இருக்காங்க பாய் ஃப்ரெண்டா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோவான பெயிண்டிங் ரூம்ல கொண்டு போய் விட்டுறாங்க கொஞ்சம் நேரம் ட்ரா பண்றேன்னா பண்ண அப்புறம் நம்ம டின்னர் சாப்பிட போலாம் அப்படின்னு இருக்கு நம்பி அவங்க இந்த வழியாக கூட வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முன்னாடியே ப்ரெடிக் பண்ணி அங்க போய் நின்று இருக்க இருக்க ஓவர் பிரிட்ஜ்ல நம்ம ஹீரோயினும் ஓயங்கும் போறாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படி ஜாலியா ஸ்கேட் போர்ட்ல போயிட்டு இது கீழே இருந்து பார்த்து நம்ம ஹீரோ பயங்கர கடுப்பில் ஓடி வராரு பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே ஃபாலோ பண்ணி போகலான்னு கீழே போக நடுவில் ஒரு ட்ரக் வந்துடுது அந்த ட்ரக் போனதுக்கு அப்புறம் பார்த்தா ரெண்டு பேர்த்தையுமே காணும் சரி அவங்கள மறுபடியும் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி நம்ம ஹீரோ கால் வர அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆல்ரெடி நீ கொடுத்த ஃபுட்டே எனக்கு தொண்டை வரைக்கும் நிற்குது இதுக்கு மேலே என்னால் முடியாத சாமி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவின் போய் பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே கட் பண்ணால் அடுத்த சீ இந்த மங்களோட பாரில் இருக்க ஒர்க்கர் வந்து சொல்கிறாங்க இப்படியே பண்ணுறீங்கன்னா நம்ம இந்த பார் இழுத்து மூடிட்டு பாணி புரிதாக விற்கணும் அப்படின்னு சொல்ல என்னடா குறைச்சல் இது எவ்வளோ பெரிய பில்டிங் எவ்வளோ சூப்பராக நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் இங்கே வெட்டியாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல என்னது கேர்ள் ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாலும் எப்படிடா அவளை இப்படி மடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மங்கள் கேட்க ஃபஸ்ட்டே நம்ம தினமும் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணோம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும் தினமும் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல தோ இந்த கிஃப்ட் ஓகேவா அப்படின்னு சொல்லி அங்கிள் காட்டேன் இதெல்லாம் ஒரு கிஃப்ட் அவங்க மூஞ்சி மாதிரி இருக்குது ஒரு ஐடியாவும் கொடுக்க வேண்டாம் கிளம்பு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் பாட்டுக்கு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்கே கட் பண்ணா எடுத்து சீன் நைட் ஃபுல்லாக நம்ம சூய்ச்சி ட்ராயிங் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிறேன் மார்னிங் நம்ம எங்கே வந்து எழுப்பி விட்றாங்க இன்னும் என்னோட பெயிண்டிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணல ஸோ நீ பார்க்காதா அப்படி நம்ம ஹீரோயின் சொல்லலை இந்த பக்கம் நம்ம ஹீரோ மறுபடியும் ஹீரோன்னு தான் தேடி வந்துட்டு நீ கண்டிப்பாக நான் அவளை கண்டுபிடிச்சிடும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிவிட்டு அவங்க எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட் எல்லாம் வாங்க போயிடுறாங்க இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க அங்கே இருக்க நோட்டீஸ் போர்ட்டில் எல்லாரும் ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதி ஒட்டி வச்சுருக்காங்க இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோன்க்கு ஒரு ஐடியா வந்து அவங்களும் எழுதி ஒட்டி வச்சிருக்காங்க இவங்க இப்படி கிளம்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க இப்போதான்ப்பா அவங்க டேப்லெட் வாங்க போனாங்க அப்படின்னு ஒரு சொல்ல உடனே நம்ம ஹீரோ ஓடி வந்து பார்க்குறாங்க ஆனால் அதுக்குள்ளே நம்ம எங்கே ஹீரோனோ டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிறேன் அப்போ நம்ம ஹீரோ வராங்க இங்கேடா இங்கே தானே வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க ஒன்றும் காணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அந்த நோட்ஸ் போர்டை நோட்டீஸ் பண்ணுறாங்க அங்கே நம்ம ஹீரோன் எழுதி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி நான் ஓ எங்கள் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு அப்படின்னு வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஓ என் காலில் கட்டெல்லாம் போட்டு மருந்தெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க நீ எதுவும் பேசக்கூடாது நீ இங்கே தான் இருக்கணும் நீ நல்லா ரெஸ்ட் எடுத்து குணமானதுக்கு அப்புறம் தான் நீ உன் வீட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாங்க எல்லா திங்ஸும் பேக் பண்ணு நம்ம கிளம்பல அப்படின்னு சொல்ல டாக்டர் அவளை நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஓயங்க சொல்ல யார் சொன்னால் இப்போ அவளை நடக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை தூக்கிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு நம்ம ஓய்யா பயங்கரமாக கடுப்பாக ஆனால் அவங்க எதுவும் சொல்ல முடியாமல் இருக்காங்க வெளியில் வந்ததும் நம்ம ஹீரோன் வந்து கேட்குறாங்க என் மேலே கோவம் அப்படின்னு ஆமாம் எதுவும் சொல்லாம இப்படி போனால் கோபடாமல் என்ன பண்ணுவாங்க அப்படி நம்ம ஹீரோ கேட்க என்னோட ஃபோன் தொலைஞ்சு போச்சு யாரோட நம்பரும் ஞாபகம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க நைட் ஃபுல்லாக உட்காந்து பண்ண பெயிண்டிங் ஒர்க்ஸாக நம்ம ஹீரோ கிட்ட காட்ட அப்போ அவருக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது ஃபியூச்சரில் நம்ம ஹீரோனோட பெயிண்டிங் புக்கை தான் அவர் எடுத்து பார்த்துட்டு இருப்பார் அப்போ இவ்வளோக்கும் நமக்கும் ஆல்ரெடி ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திங் பண்ண இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பட்டன லைக் போடுடா உன் கருத்த கமெண்ட்ல சேரிடா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை